நேர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்கள் அனைவரையும் நலன் தரும் நவராத்திரி நிகழ்ச்சியில மீண்டும் சந்திச்சதுல ரொம்பவே சந்தோஷம். இன்றைக்கு நவராத்திரியுடைய 4வது நாள். இந்த 4வது நாளும் உங்களுக்காக சிறப்பான பகுதிகள்லாம் காத்துட்டு இருக்கு. பார்க்கலாம். நலந்தரும் நவராத்திரி நிகழ்ச்சியில முதல் பகுதி நவராத்திரி பாடல். நம்ம நேற்றைக்கே 3வது தினத்தை முன்னிட்டு மகாலட்சுமி பத்தின சிறப்பான விஷயங்கள் எல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனா இன்றைக்கு நமக்காக பாடகி சுஜித்ரா அவர்கள் மகாலட்சுமியுடைய ஒரு அழகான பாடலை பாட போறாங்க. பார்க்கலாம். விஷ்ணு பத்னியே மகாலட்சுமியே, தனம் தரும் சௌபாகிய தானிய லட்சுமி. விஷ்ணு பத்னியே மகாலட்சுமியே, தனம் தரும் சௌபாகிய தானிய லட்சுமியே. விஷ்ணு பத்னியே மகாலட்சுமியே, தனம் தரும் சௌபாகிய தானிய லட்சுமியே. வேண்டியதை அள்ளி தரும் வரலட்சுமியே, தனத்தினை காக்க வேண்டும் தைரிய லட்சுமியே. விஷ்ணு பத்னியே மகாலட்சுமியே, மகாலட்சுமியே. எனையும் தாங்கு மனம் இது லக்ஷ்மியே, எனையும் தாங்கு மனம் இதய லக்ஷ்மியே. வரதினை தர வேண்டும் வீர லக்ஷ்மியே, எதையும் தாங்கு மனம் இதய லக்ஷ்மியே. வரதினை தர வேண்டும் வீர லக்ஷ்மியே, பசியினை தீர்ப்பது அன்ன லக்ஷ்மியே. பசியினை தீர்ப்பது அன்ன லக்ஷ்மியே, பசியினை தீர்ப்பது அன்ன லக்ஷ்மியே. வறுமையை தடுப்பது ஸ்வர்ண லக்ஷ்மியே, வறுமையை தடுப்பது ஸ்வர்ண லக்ஷ்மியே. விஷ்ணு பத்னியே மகாலட்சுமியே, ஆட்சி தருவது ராஜலக்ஷ்மியே, ஆட்சி தருவது ராஜலக்ஷ்மியே. அதிர்ஷ்டத்தை கொடுப்பது யோக லக்ஷ்மியே, ஆட்சி தருவது ராஜலக்ஷ்மியே. அந்த அதிர்ஷ்டத்தை கொடுப்பது யோகலக்ஷ்மியே. தம்பதிகள் வேண்டுவது சந்தான லக்ஷ்மியே, தம்பதிகள் வேண்டுவது சந்தான லக்ஷ்மியே. சகலமும் கொடுப்பது மகாலட்சுமியே, சகலமும் கொடுப்பது மகாலட்சுமியே. விஷ்ணு பத்னியே மகாலட்சுமியே, தனதானியம் தரும் தானிய லக்ஷ்மியே. அஷ்டலக்ஷ்மியே இப்ப
அடுத்ததான் இரண்டாவது பகுதி நவராத்திரியின் மகிமை. பொதுவா நவராத்திரியுடைய கொலு அப்படின்னாலே கொலு படிக்கட்டுகள் தான். இந்த படிக்கட்டுகளுக்கு கூட ஒரு கணக்கு இருக்குங்க. இத்தனை படிகள் தான் வைக்கணும் அப்படின்றபடி ஒரு கணக்கு இருக்கு. ஒவ்வொரு படிக்கட்டுக்கும் ஒரு ஐதீகமும் இருக்கு. அப்படி இந்த படிக்கட்டுகளுடைய மகிமை என்ன அப்படின்றத நமக்காக பாடகி சுஜித்ரா அவர்கள் சொல்ல போறாங்க, பார்க்கலாம். படி வச்சு கொலு வைக்கிறோமே, அந்த கொலுவோட தாத்பரியத்தை பத்தி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ஆக்சுவலி இந்த கொலு வைக்கிறது அப்படிங்கிறது வந்து நவராத்திரியில் மட்டும்தான் நம்ம பண்ணுற விஷயம். வேறு எந்த ஃபெஸ்டிவல்க்கும் வந்து இந்த மாதிரி கொலு வச்சு அதிலும் படிக்கட்டி கொலு வைக்கிறது அப்படிங்கிறது வந்து வேறு ஃபெஸ்டிவல்க்குலாம் நம்ம ரொம்ப பண்ண மாட்டோம். இதில் என்னென்னா ரெண்டு விதமாக இருக்குது. இப்போ சில பேர் வந்து படி வச்சு கொலு வைக்கிறது ஒரு வழக்கமாக இருக்குது. சில பேருக்கு வந்து படி வைக்காமல் அப்படியே சுவாமி அறையில் கொலுவாக வைக்கிற சில பேருக்கு அந்த வழக்கமும் இருக்குது. ஆனால் எப்படி பார்த்தாலும் ரெண்டுத்துக்குமே தாத்பரியம் எனவோ அந்த தேவியானவள் 9 நாளும் நம்மளோட இருக்க போறா, 10வது நாள் நமக்கு வெற்றி அவள் கொடுக்க போறா அப்படிங்கிறதுக்காக தான் அவர்களை கொலு விதமாக நம்ம வீட்டுக்கு அழைக்கிறோம். எல்லா தெய்வத்தையும் கொலு விதமாக வைக்கிறோம். இதில் என்னன்னா ஒத்தப்படையில தான் அந்த படி கட்டுறதுங்கிறது இருக்கு. ஒத்தப்படையினா ஆட் நம்பர்ஸ், ஆட் நம்பர்ஸில் தான் படி வைப்போம். 3, 5, 7, 9 அப்படி தான் இருக்கும். இந்த 8 வைக்கிறது 4 அப்படி இருக்காது. இதில் என்ன விசேஷம்னா அந்த 9 அப்படிங்கிறது ரொம்ப சிக்னிஃபிகண்ட். ஏன்னா 9 ராத்திரின்னு சொல்கிற நவராத்திரி, நவகிரகங்கள் இப்படி அந்த பொதுவாக அந்த நம்பருக்கே ஒரு சிக்னிஃபிகன்ஸ் உண்டு. அதில் 9 படிகள் வைக்கும்போது எந்தெந்த படியில் என்னென்ன வைக்கணும்னு கூட ஒரு விதமாக சொல்கிறது உண்டு. அதாவது இப்போது டாப் மோஸ்ட் படி எடுத்துட்டோம்னா, மேலேந்து வந்தோம்னாக்க முதல் 3 படிகள் வந்து தெய்வத்துக்குன்னு அர்ப்பணம் பண்ணணும். தெய்வம் அப்படின்னு சொன்னால் மகாவிஷ்ணு, விக்னேஸ்வரர், முருகன் அதெல்லாம் ஒரு படி. ஒரு படி வந்து இப்போ செகண்ட் படியில் பார்த்தா அஷ்டலக்ஷ்மி வைப்பா, அஷ்டலக்ஷ்மிகளை வைக்கிறது. அஷ்டலக்ஷ்மி செட் கிடைக்கும் இல்லையா, அந்த அஷ்டலக்ஷ்மி 2வது படியில் வைக்கலாம். அது மாதிரி 3வது படி எடுத்திருந்தாக்க தசாவதாரம் சில பேர் 3வது படியில் வைக்கிறது உண்டு. வழக்கம் இப்படி முதல் 3 படிகள் தெய்வத்துக்கு அர்ப்பணம் பண்ணுவோம். அடுத்து 4th படி எடுத்துட்டோம்னாக்க ஆழ்வார்கள், நாயன்மார்கள், அந்த மாதிரி மகான்கள், ஆதிசங்கரர் அவள்லாம் இருந்திருக்கா இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவாளை வந்து 4வது படியில் வைக்கிறோம். அடுத்து 5வது படி எடுத்துட்டோம்னாக்க ஃபிலந்த்ராபிஸ்ட் எத்தனையோ பேர் உண்டு நமக்கு, லைக் விவேகானந்தர், தியாகராஜ சுவாமிகள், முத்துசுவாமி தீட்சிதர், அந்த மாதிரி எத்தனையோ பேர், ராமகிருஷ்ண பரமஹம்சராகட்டும், அவா எல்லாரையும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இம்மார்டல்ஸை வந்து நம்ம 5வது படியில் வைக்கிறோம். தென் அகெயின் 6வது படிக்கு வந்தோம்னாக்க பொதுவாக இந்த 6வது படியில் தான் வந்து மார்டல்ஸ்ன்னு சொல்லக்கூடியவா, அதாவது செட்டியார் பொம்மை அந்த மாதிரி இருக்கக்கூடியதெல்லாம் 6வதுல வைப்போம். 7, 8, 9 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 3 படிகளில் பெரும்பாலும் வந்து பறவைகள், அனிமல்ஸு அந்த மாதிரி வைப்போம் நம்ம. அது மாதிரி அந்த ஜீவன், பிளான்ட்ஸு, பூக்கள், பழங்கள் அதெல்லாம் அந்த கடைசி 3 படியில் இதெல்லாம் வரும். பேசிக்லி நம்ம வந்து எப்போ தெய்வமாகறோம்னா ஓரறிவு, ஈரறிவு, மூவறிவுன்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு கடைசியில் ஆழ்வார்கள் மாதிரி இறைவனை பிரார்த்தனை பண்ணோன்னா அடுத்தபடி இறைவனை அடைவதற்கான மார்க்கம் அப்படின்னு சொல்கிறது தான் இந்த கொலுப்படியினுடைய ஒரு பெரிய தாத்பரியம். ஸோ இப்போ நம்ம கொலுப்படியில் சாமி பொம்மையெல்லாம் வைக்கிறோம், ஆனால் நம்ம ஜூ, பார்க் அது மாதிரிலாம் ஏன் வைக்கிறோம்? உங்களுக்காக தான். ஏன்னா இப்போ கொலுப்படியில் வந்து சுவாமியை மட்டும் வைக்கணும் அப்படின்னா குழந்தைகள் எல்லாரும் ஒன்று சேருவாங்களான்னு பார்த்தா கிடையாது. இப்போ சின்ன குழந்தைகளுக்கு வந்து பொதுவாக மெடிசன் கொடுக்கும்போது கூட எப்படி கொடுக்குறோம், கசப்பாக ஒரு மெடிசன் கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து அதில் ஒரு சுகரியாக ஏதாவது இருக்கணும், ஸ்வீட்னஸ் ஏதாவது இருக்கணும். அதே மாதிரி சாக்லேட், பிஸ்கெட்ஸ் இதெல்லாம் பிடிக்கும், இந்த மாத்திரை சாப்பிட்டேன்னா உனக்கு இது கொடுப்பேன் அப்படின்னு குழந்தைங்க கிட்ட நம்ம வழக்கமாக பண்ணுவோம் இல்லையா. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு வந்து வெறுமனை அந்த சின்ன வயசில் வந்து வெறும் பக்தி மட்டும்தான் இருக்கும்னா அப்படி எல்லா குழந்தைகளாலும் இருக்க முடியாது. விளையாட்டுத்தனம் நிறையா இருக்கும் பொதுவாகவே குழந்தைகளுக்கு. அப்போ அவர்களையும் இந்த கொலு வைக்கிறதுல வந்து இன்வால்வ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசித்த போது தான் இந்த மாதிரிலாம் ஒரு பார்க் வச்சோம்னா குழந்தைகளுக்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் ஆகிடும். இப்போ ஜூ அப்படின்னு வச்சா உடனே எல்லா குழந்தைகளும் அப்பா சிங்கம் இங்கே வைக்கலாமா, புலி இந்த கூண்டில் வைக்கலாமா அப்படின்னு கிட்ஸ் எல்லாம் வந்து என்ஜாய் பண்ணுவாங்க. அது மாதிரி இப்போ பார்க் அப்படின்னு வச்சோன்னா மண் எடுத்துன்னு வருது. பார்க்கில் என்ன முக்கியமாக இருக்கும், புல் இருக்கும். இப்போ நமக்கு எல்லாமே பார்க் செட்டுன்னெலாம் தனியாக கிடைக்கிறது. முன்னாடி வந்து அப்படியெல்லாம் கிடைக்காது. ரொம்ப முன்னாடி இப்போ உங்கள் அம்மாவோட அம்மா கொலு வச்ச டைம்லலாம் பார்த்தேன்னா அந்த மாதிரி இருந்திருக்காது. ஸோ அவள் என்ன பண்ணியிருப்பா, மஸ்டர்ட் சீட்ஸை வந்து முன்னாடியே ஊற போட்டிருப்பா, வெந்தயமோ கடுகோ ஏதோ ஒரு ஒரு நாள் தண்ணியில் ஊற போட்டுட்டு அது கொஞ்சம் ஸ்ப்ரவுட் பண்ணும்போது கரெக்டாக அந்த மண்ணில் போட்டுடுவாள். டெய்லி அதுக்கு வாட்டர் பண்ணும், குழந்தைகள் தான் வந்து வாட்டர் பண்ணும். அப்போ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், டெய்லியாக இதில் கொஞ்சோண்டு வந்திருக்கேன் இன்றைக்கி இப்படி டெய்லி தண்ணி தெளிப்போம், போயிட்டு வந்து பார்த்துட்டுருப்பா. அப்புறம் வந்து மவுண்டன் மாதிரி கட்டுவாள் மண் வச்சு, ஈர மண் வச்சு. அதெல்லாம் ஒரு விளையாட்டாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் அந்த கொலுவோட கல்ச்சரும் வந்து இந்த பார்க்குக்காகவாவது கொலு வைக்கணும்னு ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும் இல்லையா.
கிட்ஸுக்கு. அதனால தான் அந்த பார்க், ஜூ அதெல்லாம் வந்து சேர்த்துது. பேசிக்லி க்ரியேட்டிவிட்டியை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்கும் குழந்தைகள் எல்லாரையும் வந்து இன்வால்வ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி பண்ணுறது. Jai Jai Durga, Jai Shri Durga.
Thank you.
நேர்களே, இன்றைக்கு நவராத்திரியுடைய நான்காவது நாள் சிறப்பாக நிறைவடைந்தது. இதே மாதிரி நாளையும் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.